Altyazı ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸர் ஃபேலியை தான் உடனே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பதினேழு தான் ஷூ ஆகும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷட்ணும் ஸ்வீட்டாக பார்த்தாலும் ஸோ வீட்டை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி கொண்டினாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தேன் எப்படி தான் ஷூ ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் தமிழ் அட்லீஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த ஃபாண்டு வேணும் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் வேணால் டவுன் பண்ணி இன்பர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டில் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கனாக்க எஃபர்ட் கொடுத்துட்றேன் மீது எதுக்கு இல்லை எதுலையுமே நான் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் கொடுத்துருக்க மாட்டேன் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அது எப்படின்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அது எப்படி சேஞ்ச் சொல்கிறேன் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் ஃபில் போயிட்டு இந்த ஆரஞ்ச் கலருக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ண கலரே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பண்ண பிக்கு தூமே ஆரஞ்சு கலர் ஏர் கொடுத்துக்குறேன் ஓகே ஸோ இப்போ இதில் இருக்கிற எஃபெக்ட் அடுத்தடுத்து பிக்குக்கு எப்படி பேஸ் பண்ணு பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து லேயர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாஷையை கொடுத்து பேஸ் நேர்மா இருக்கும் ஏற்கே நீங்கள் செலவு பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் எடுக்கணும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ் பண்ணால் கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட்டில் அப்படியே டைம்க்கு ஏற்ற மாதிரி ஆடாயிரும் நெக்ஸ்ட் டெஸ்டைக்கு போயிவிட்டு அதே பாசிங் கொடுத்து இப்போ பேஸ் ஸ்டைலுன்னு கொடுத்தீங்கன்னா திஸ்டாக எஃபெக்ட் வந்து பண்ணி ஆடாயிடும் ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த லிக்ஸ்க்கு வந்து பண்ண இந்த எஃபெக்ட் அப்படி நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுங்க ஸோ வேறு இது இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது ஓகேவா ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் அடு மூவ் பண்ணினாக்கா ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண பிக்கு ஆட் பண்ண பாருங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் செல்லேயும் எஃபெக்ட் இருக்காது அது இல்லாமல் நீங்களும் ஓனாக வந்து பண்ணாக்க எஃபெக்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ ஓகே ஜஸ்ட் நான் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து இப்போ நினைச்சிட்டு பிக்கு இருக்கணும் ஸோ உங்கள்கிட்ட நினைச்சிட்டு பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸையும் கூட்டு நேசல் பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கூப்பிட்டு வீடியோ கூட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்க நீங்கள் செல்ல போயிட்டு கீழே போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு பிகு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு பிகு தவிர நீங்கள் அசிஸ்டன்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் செட் பண்ண எஸ்ட் பின்னாடி மேல் காரணம் எஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு கிரே ஃப்ரம் எஸ்பிஎன்ஜின் இருக்கும் அதை நீங்கள் செல்ல போய்ட்டு எஸ்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பயனாக நினைச்சல் கன்வெர்ட் வரும் இதை நீங்கள் ஷோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துக்கும் இப்போ நம்ம எதுவும் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ லிக்ஸ் வந்து பார்த்தா முடிஞ்சு அதனால் நம்ம அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலேயில் வந்து பண்ணால் எஃபெக்ட் இருக்காது அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணிக்கலாமா ஓகே ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த லைட் ப்ளூ கலர் நீங்கள் கிளிப் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்கா சுவின் இடத்துல அதே கலர் இருக்கா ஸோ அதை நீங்கள் கிளி போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து பேஸ் ஸ்டைல் கிளியர் மார்க் அதை நீங்கள் செலப் ஆகிட்டு இந்த ஸ்பீடாக உங்களுக்கு ஆஃப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு பேஸ் பண்ணோம் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆடும் இப்போ நாம இந்த லைட் புக் கலரில் வந்து பண்ணால் பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்லேயர் போய்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் இந்த லைட் புக் கலர் கிளப் போயிட்டு இந்த கலப்பெண்ட் கொடுத்து ஸ்டாரை கூட்டிட்டு இப்போ நேஷல் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கூட்டினா கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணால் பிக் ஆடும் நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு புக்கில் இருக்கா ஸோ இதுலேயும் நாம் வந்து பார்த்தீங்கனாக்க சேம் மெத்தடில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க டார்க் புளூ கல்லையே இருக்கும் சிதும் அதே சேம் தான் ஜஸ்ட் அந்த லேர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல இன்னொரு டார்க் ப்ளூ கல்லையே இருக்கும் அது நீங்கள் செலப் போயிட்டு அதே பாஷையும் கொடுத்து இந்த பேஸ்டல் கேரமாக இருக்கா அதை நீங்கள் செலப் பயிட்டு இந்த ஸ்பீட் ஆகி ஆஃப் இருக்கான்னு பார்த்தோம் அப்படி ஆஃப் லைனா ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணோம் ஸோ அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும் ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அதே சேம் எத்தில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி நீங்கள் ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணல ஸோ இப்போ நான் ரெண்டு எஃபெக்ட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட்டுக்கும் வெவ்வேறு பிக் வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஸோ டார்க் ப்ளூ முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண பிறப்பு கலர் இருக்கு ஸோ இதே நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட் போயிட்டு இந்த பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடு மூவ் பையனாக்கா இந்த இடத்துல அதே கலர் இருக்கா ஸோ அதில் வந்து பண்ண இந்த எஃபர்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம் இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேமத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சமாக நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே மூவ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் இருக்கா ஸோ இது நீங்கள் போல் நார்மலாகவே நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணிங்க ஏன்னா ஒரே லேயர் தான் கொடுத்துருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் கிரே கலர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் மட்டும் தான் இருக்கும் மீது இருக்கிற ரெண்டு இடத்துலையுமே இருக்காது நீங்கள் தான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் ஸோ எப்படி பார்த்துலாம் அதுக்கு ஜஸ்ட்டான லேயர் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இருக்கிற எஃபர்ட்டு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு அடுத்தடுத்து அந்த கிரே கலரில் நீங்கள் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ இப்போ இந்த லேயருமே நீங்கள் எப்பவும் பல நீங்கள் வந்து தண்ணாக்கா போய் கேட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பீஜம் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ண ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி போய் கேட் பண்ணு பார்த்துலாம் ஸோ இதில் இங்கே கீழே ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் பேட்டி எடு குரூப் போய்க்குங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ரெஷ் விட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ஜஸ்ட் இந்த பிக்கு இந்த லேரி அந்தளவு இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் சாலை போயிட்டு கிளமோஸ் போயிட்டு இந்த தர்ட் ஆப்ஷனை கிளிப்பிட்டு லெட்டை நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க போதும் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போயிட்டு நான் கட் ஆன் பண்ணாக்க இதில் ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஆட் இருக்கான்னு பார்த்துலாம்மா ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்க இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மோட் போயிட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இதே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு இப்போ டூப்ளிகேட் பண்ணது அப்படியே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க கீழே மூவ் பண்ணிக்கோங்க இப்போ சென்ட்ர்புக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக மிரர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குறிப்பை நான் கீழே போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேல் சர்ச்சில் வந்து பார்த்தாக்க எம்ஐனு கொடுக்குறேன் மிரர் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் இருந்தால் அதே நீங்கள் சில போய்ட்டு சேண்டை செட்டிங் கொடுங்க ஜஸ்ட் அது வந்து பண்ண ஆஃபோசிட்டில் ஆயிரும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு மேல் ஒரு இருக்கா இதே ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ணா இதில் அப்படி ஆட் ஆயிடும் சொல்லலாம் இப்போ நீங்கள் பிள்ளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இந்த கிளிப் ரேட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாதிரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பெட் பண்ணிக்கணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் யூடியூப் கூட பில்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்